துர்கா, என்ன பிள்ள முட்டையில அப்படி போட்டு உடச்சு ஊத்திட்டு இருக்கா? இல்லாதா, இது தோல் உள்ள விழுந்துருச்சுங்க. வயிறு வலிதான் வரப்போகுது. இந்த மாதிரி ஒன்றா? அப்படிலாம் இல்லை உதா, இப்போ எடுத்துட்டு இதில் என்ன இருக்கான், என்ன இந்நேரத்துக்கு வீடியோவா? அங்கே பாரு, ஓடு நிறைய விழுந்துருச்சு பாரு. எங்க? ஆமாங்க, முட்டையே ஒழுங்கா உடைக்கிட்டு உனக்கு. என்னங்க யாரை பார்த்து என்ன கேள்வி? முட்டையே ஒழுங்கா உடைக்க தெரியலையே, நீ எப்படி முட்டை சோறு செய்ய போற? நான் செய்யறது முட்டை சோறு இல்ல, எக் ரைஸ். எக் ரைஸ்? எக் ரைஸ் பா, எக் ரைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்ன வீடியோங்கிறத நான் ஃபர்ஸ்டே சொல்றேன். எக் ரைஸ்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல யாராவது, அதாவது உங்க வீட்டுல யார் கேட்பா? நம்ம புருஷங்க தான் கேட்பாங்க. எக் ரைஸ் கேட்டா என்ன தெரியுமா பண்ணணும்? இங்க வாங்க. இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, சாரி வெங்காயம், பீன்ஸு, அப்புறம் என்னங்க, கேரட்டு. சரிங்களா, இதை மூணையும் அவங்க கையிலே கொடுத்து அவங்க கையிலே உரிச்சு அவங்க கையில வெட்ட சொல்லிடணும். அப்போ தான் நம்ம எக் ரைஸ் செய்ய முடியும். ஏங்க அப்படி தானே? என்னென்ன எக் ரைஸ் செய்யறதுன்னா சும்மா நினச்சிங்களா? சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதலில் அடுப்பை பத்த வைத்துக் கொள்ளவும். அடுத்தது வானிலை வை வடசரி என்ன சொல்றது, ஐயோ. அடுத்ததாக வடசட்டி என்னங்க சொல்றது சொல்லுங்க. வடசட்டியை வைக்கணும் இல்ல கேட்க வேண்டும். சரி, அடுத்தது வந்து ஒரு சட்டி வச்சுக்கலாம், ஏதோ ஒரு சட்டி. அது வச்சுட்டு சூடானதுக்கு அப்புறம் அரை லிட்டர் எண்ணெய் ஊத்தணும். இது வந்து ஒரு லிட்டரு, ஒரு லிட்டர், அரை லிட்டர், ஒரு லிட்டர் எண்ணெய். நம்ம எவ்வளோ ஊற்றுனா, எவ்வளோ வந்து நமக்கு தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். எக் ரைஸ்னாவே ஆயில் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்திக்காரங்க முண்டு ஊற்றுவாங்க தெரியுமா, அப்படி இங்கிருந்து அப்படி முண்டு ஊற்றுவாங்க. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். எக் ரைஸ் கடுகு போடுவாங்களா? இங்கே போடலாமா? போட்டாலும் போடலாம், போடாட்டி இல்லை. இல்லை, இது வந்து துர்காவோட ஸ்பெஷல் எக் ரைஸ், அதனால வந்து கடுகு போட்டலாமா? கடுகு போட்டுக்கலாம். ஏய், என்ன காஞ்சிச்சான்னு செக் பண்ணுறது தான் கடுகு பாருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், என்ன காஞ்சிச்சான்னு பார்க்கறதுக்கோசரம் கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், கடுகு பொரியிற டைமில் கொஞ்சம் தள்ளி இருக்கணும், இல்லைன்னா இப்படி தான் வந்து மேலப்படும். சரிங்களா, இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து காமிங்க, இன்க்ரீடியன்ஸ்லாம் காமிக்கணும். கேரட்டு, பீட்ரூட்டுங்கிறேன், கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம். பாருங்கள், ஒன்றா அரிஞ்சு வச்சுருக்காரு இவர் தான். இதை வந்து நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா, அது என்ன, கேபேஜ் இல்லைல்ல, ஆ கேபேஜும் சின்சானுக்கு உனக்கு பிடிக்காது, அது என்னதுமா, குடமிளகா, ஆ அதுவும் நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிக்காது, சின்சானுக்கு பிடிக்காதனால அதனால அது வந்து நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். நீங்கள் என்ன என்ன மக்கள் பார்க்கலாம், அழுவ மாட்டாங்களா? வெங்காயம் தக்காளி பார்க்கறதுக்காக நாங்கள் வீடியோ பார்க்குறோன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, ஆமாம் தான் அழுவிங்க தானே. வெங்காயம், தக்காளி, பீட்ரூட்டு மூணு வதங்குற வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்ட்டு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்காரு எங்கள் வீட்டுக்காரரு, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குறப்பே நம்ம கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாம். எவ்வளோங்க, இவ்வளோ சேர்த்துக்கலாமா? சாப்பாட்டில் உப்பு அதிகமாக இருக்குமா? கம்மியாக போடும். என்ன காமிங்க, எதுக்கு இவ்வளோ நேரம் வெங்காயம் தக்காளி காமிக்கிற? இவ்வளோ பக்கத்தில் காமிக்காத, பயந்துருவாங்க. இவ்வளோ போட்டுக்கலாமா? பத்துலன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம், தக்காளி, ஐயோ என்னங்க, வெங்காயம் தக்காளி, வெங்காயம் தக்காளின்னு வருது. பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு, இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வதங்கிருச்சு. இப்போ வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முதல்ல முட்டையில் ஓடு இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓடு இல்லை தானே? இல்லை. முட்டையை சேர்த்துட்டு நல்லா கிண்டு 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 கிண்டுன்னு கிண்டிக்கலாம். நிஜமா நல்லா இருக்கும். எங்க நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? நான் ஒரு தடவை சாப்பிட்டுருக்கலாம் உங்களுக்கு. ஒரு தடவை இல்லை, பல தடவை செஞ்சு. இந்த பிள்ளை என்ன ஓட்டுதுங்க, என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு யாருமே தேவையில்லை, நான் பெத்த ரெண்டு போதும்.
ரசம் வச்சு சோறு போடாம முட்டை சாப்பாடு செஞ்சு தரல என்ன இந்த மத்துக்கடை கிடைச்சு. இப்ப பாத்தீங்கன்னா முட்டை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்ப வந்து கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் உழுவ மாட்டேங்குது. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா லைட்டா காரத்துக்காக நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நல்லா வதக்கியாச்சு. ஏங்க இப்பா இது நம்ம முட்டை பொரியல கூட சாப்பிட்றல. நீ முட்டை சோறு செய்யல, முட்டை பொரியல செஞ்சிருக்க. அது முட்டை சாப்பாட்டுக்கு இப்படிதான் பீன்ஸு கேரட் எல்லாம் போடுவாங்க. ஏன் சாப்பாட்டெல்லாம் பழிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, இப்படிலாம் உங்களுக்கு சோறே கிடைக்காது. நீ எல்லா சாப்பாடையும் போட்டியா? ஆமாங்க. சரி சரி, எல்லா சாப்பாடையும் போட்டுக்கிண்டு. மிச்சம் தான் ரெண்டு நாளைக்கு வச்சு ஓடுத்தீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, முட்டை சாப்பாடு செஞ்சு தரேன்ட்டு சும்மா அது இது பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க இந்த முட்டையை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சாப்பிடணும்னு தோணும். ஆனா எனக்கு அப்படி தோணாது. கண்ணி என் பேரு, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒன்னே முட்டைக்கணி சொல்லுவாங்களா? அம்மா அவ சின்ன வயசுல எல்லாரும் முட்டைக்கணி தான் கூப்பிடுவாங்க. ஸ்பெஷல் எக் ரைஸ் ரெடி. நம்மளோட எக் ரைஸ் ரெடி, வாங்க சாப்பிடலாம்.